இன்று நான் பேசப்போகும் தலைப்பு வர்ணம் அல்லது ஜாதி. பிறப்பின் அடிப்படையிலா அல்லது குணத்தின் அடிப்படையிலா? அதாச்சும் இந்துத்துவவாதிகளும் ஆரிய சமாஜ்காரங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, வர்ணம் அல்லது ஜாதி பிறப்பின் அடிப்படையில் இல்லை, குணத்தின் அடிப்படையில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிராமணர் ஆயுதம் எடுத்துட்டார்னா அவர் பிராமணர் இல்லை, சத்திரியனாக மாறிட்டார். சத்திரியன் வியாபாரம் செஞ்சிட்டா, அம்பானி அடானி மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டா அவர் சத்திரியன் கிடையாது, வைசியன் ஆயிடுறார். அதே போல் வைசியன் சம்பளத்துக்கு அம்பானி அதானிக்கிட்ட வேலை பார்த்தா அவர் வைசியன் கிடையாது, சூத்திரன் ஆகிறார். இதுதான் அவர்களின் வாதம். அதே போல் சூத்திரன் பிராமணர் ஆகலாம், பிராமணர் சூத்திரன் ஆகலாம், அதே ஜாதியை மாற்றிக்கலாம். இது குணத்தின் அடிப்படையில் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு பதில் இரண்டு விதமாக நான் சொல்கிறேன். அதாவது பான் ஃப்ரீ என்ற ஒரு ஆங்கில திரைப்படம் 1980s வந்தது என்று நினைக்கிறேன். அது கருத்து என்னதுன்னா, ஒரு தாய் புலி ஒரு குட்டி புலியை ஈன்றது. அந்த தாய் புலியும் குட்டி புலியும் ஒரு சம்பவத்தில் ஒரு சம்பவத்தில் பிரிஞ்சிடுது. அந்த காட்டில் ஒரு ரெண்டு பேர் சஃபாரி போயிருக்காங்க என்று நினைக்கிறேன். அவங்க அந்த குட்டி புலியை பார்த்து அவங்க வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து தொட்டில் வாங்கி பால்லாம் கொடுத்து ஒரு 2 வருஷம் வளர்க்குறாங்க. அந்த குட்டி புலிக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த புலியோட குணம்லாம் போயிடுது. அந்த புலிக்கின்னு உண்டான ஒரு குணம், அந்த வீரியமாக ரஜகுணமாக இருக்கும்ல, அது போயிடுது. அது இல்லாமல் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை பார்த்து பயந்து ஓடி வந்துடுது. அந்த ஒரு வளர்க்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஓடி வந்துடுது. அதே மாதிரி ஒரு காட்டுப்பண்ணியை பார்த்து இது பயந்து ஓடி வந்துடுது. அந்த படத்தில் இது மாதிரி காட்சி வருது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா, வர்ணம் ஜாதி குணத்தின் அடிப்படையில் தோணுது. அப்படி தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அது வந்து அந்த பிறப்பின் குணத்தை மாற்றிடுது இல்லையா, அது பன்னிக்குட்டியை பார்த்து பயந்து ஓடி வருது. இதெல்லாம் அந்த புலியோட பிறப்பின் குணம் இல்லை. ஆனால் அங்கே தான் அந்த கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க. அந்த பான் ஃப்ரீ படத்தை பாருங்கள், அதில் என்ன கிளைமேக்ஸ்னா, இப்படி பன்னிக்குட்டியிடம் ஆட்டிக்குட்டி பார்த்து இந்த குட்டி புலி புலிக்குட்டி பயந்து ஓடி வரும். ஆனால் கடைசியில் அதோட அம்மாவை பார்த்து அந்த காட்டுக்கே போயிடும். திரும்ப அந்த காட்டுக்கே போயிட்டு அதே நேரத்தில் ஒரு காட்டு பண்ணி வரும். அதை பார்த்து இந்த குட்டி புலி அந்த கிளைமேக்ஸில் பயப்படாது. இதுதான் அதாச்சும் ஒருவனின் பிறப்பின் குணத்தை, ஜாதி என்பது பிறப்பின் அடிப்படையில் தான் வருது. இதை அந்த பான் ஃப்ரீ திரைப்படம் பார்த்தாலே புரியும். அந்த புலியோட பிறப்பின் குணம் கடைசியில் வெளிப்படும். இதுதான் முதல் ஆர்கியூமெண்ட் நான் வைக்கிறது. இரண்டாவது மதத்தின் அடிப்படையிலும் வைக்கிறேன். அதாவது பகவத்கீதையில் அர்ஜுனன் துரோணாச்சாரியார் பீஷ்மர் இவர்களை பார்த்து காண்டீபத்தை கீழே போட்டுடுறான். அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் இந்த பகவத்கீதையை அவனுக்கு வழங்குகிறார். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சத்திரியன் தொழில் செய்ய விரும்பலை, நான் துரோணாச்சாரியார் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காண்டீபம் செயல்பட மாட்டேங்குது, நான் பேசாமல் சன்னியாசியாக ஆயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, நீ ஒரு சத்திரியன், நீ போர்க்களத்தில் இறங்கிட்ட,
நீ போராடணும், கோழை மாதிரி ஓடக்கூடாது, நீ சன்னியாசியே ஆக முடியாது, நீ சத்திரியன், உன் பிறப்பின் குணம் சத்திரியன், நீ போராடணும். அதனால் காண்டீவத்தை எடு, உத்திஷ்ட பாரத அப்படின் என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். அதே சமயம் துரோணாச்சாரியார் போராடி கொண்டிருக்கும்போது வானில் உள்ள தேவர்கள் துரோணரை பார்த்து, ஹே பிராமணரே, நீ பிறப்பின் அடிப்படையில் ஒரு பிராமணர், நீ ஏன் சத்திரியன் போல பாண்டவர்களை எதிர்த்து சண்டை போடுகிறாய், துரியோதனனுக்கு ஏன் அடிமை வேலை செய்கிறாய், நீ ஒரு பிராமணன், நீ பிராமணன் தொழிலை செய் அப்படி என்று வானில் உள்ள தேவர்கள் இந்திரன் போன்றோர்கள் துரோணாச்சாரியாரை எதிர்த்தார்கள். ஆக நான் சொன்ன ரெண்டு எடுத்துக்காட்டு அடிப்படையில் ஜாதி அல்லது வர்ணம் பிறப்பின் அடிப்படையில் தான் வருகிறது, குணத்தில் இல்லை. நன்றி.